ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புறம் 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான வரகரிசி பால் பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடு இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நியர்பை முருகன் கோவிலுக்கு விசிட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேனில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வரகரிசி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஜஸ்ட்டு சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ரைஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சிறுதானிய அரிசி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லாமல் நல்லா நார்மலாக ரவா பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் வந்து நான் பால் எடுத்திருக்கேன். இது நீங்கள் பசும்பால், பேக்கெட் பால், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம். பால் வந்து நம்ம 2 லிட்டர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம், அது நம்மளோட விருப்பம் தான். பால் எந்தளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாலை வந்து மூடி வச்சு நல்லா காய்ச்சிடலாம். பால் இப்போ நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வரகரிசியை வந்து இந்த பாலோடு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து வரகரிசியை போட்டாச்சு. போட்ட உடனேயே நல்லா வந்து கிண்டி விட்டுறணும், இல்லைனா வந்து உங்களுக்கு கட்டி கட்டிக்கும். அதனால் நல்லா வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. பாலோட வந்து இந்த அரிசி வந்து நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வரணும். இதுக்கு வந்து ஒரு 20 to 25 minutes ஆகும். அதாவது நமக்கு வந்து இந்த 2 லிட்டர்ஸ் பால் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா திக்காக காய்ச்சிட்டே இருக்கணும். அடிக்கடி வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது நல்லா இப்போ வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 லிட்டர் ஆகிடுச்சு, நல்லா திக்காக காஞ்சிருச்சு. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 300 கிராம்ஸ் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் நம்ம கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கூடாது, அது நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் நம்ம கண்டிப்பாக எல்லா பாயசத்துக்குமே நம்ம வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை உபயோகப்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வெந்துடுச்சு. இப்போ நம்ம பார்த்தாவே தெரியும் பாலோட அந்த ரைஸ் வந்து நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும். இப்போ வந்து பாயாசம் நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா உங்களுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிற பழக்கம் இருந்தால் இதோட நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். முந்திரி, ஏலக்காய் இதை வந்து நம்ம வறுத்து போட்டுக்கலாம், பாயாசமில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏலக்காய் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம், தாளிக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஸோ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம இப்போ பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து ஹெல்தியான வரகரிசி பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சூடாகவும் குடிக்கலாம், இல்லை சில் பண்ணியும் குடிக்கலாம், ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்கள் பயன்படுத்துறது நமக்கு உடம்புக்கும் வந்து ரொம்ப சத்துக்களை கொடுக்கும். இதை இப்போ ஒரு வந்து பவுலுக்கு மாற்றிடலாம். யாராவது கெஸ்ட்டு வரும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாயசம் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நியர்பையில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு ரொம்ப ஒரு அழகான கோவில் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த கோவிலும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. இங்கே லாங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த முருகன் கோவில். நல்லா வந்து ஒரு பெரிய முருகர் சிலை இருந்தது. நான் இப்போ தான் இந்த கோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணேன். இது வந்து அம்பத்தூர் ஏரியாவில் தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் வந்து இருக்குது. ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. சிலை வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப இந்த கோவில் வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து பாருங்கள் அந்த கோவில் வந்துட்டு.
இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஒரு சின்ன பில்டிங் மாதிரி தான், ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகிற மாதிரி தான் இருக்குது இந்த கோவில். வந்துட்டு முதல் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரத்துக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எல்லா சிலைகளுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கோவிலே வந்து எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல ஔவையார் சிலை, முருகன் வந்து மயில் மேலே இருக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன திருவிழா மாதிரி காவடி எடுக்கிறது அந்த மாதிரி விசேஷங்கள் கூட வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் வந்து சிவலிங்கம் வச்சுருந்ததெல்லாம் ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஔவையார் சிலை ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா வந்து வடிவமைச்சிருக்காங்க எல்லாமே வந்துட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து முருகர் ஸ்தலம் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அந்த முருகர் வந்து அந்த சிலையை வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. தைப்பூசத்துக்கு நல்ல அலங்காரமும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய முருகர் சிலையை வந்து நான் வேறு கோவில்களில் வந்து எங்கேயும் பார்த்ததில்லை, இங்கே தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.